ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நாங்கள் வந்து அழகான முறையில் ஒரு சாங் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து முடிஞ்சவொன்னே சின்ன சின்ன ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். எடிட்டிங் முடிஞ்சவொன்னே பர்ஃபார்மாக உங்களுக்கு நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, வாரிஸ் படம் வந்து துணிவு எத்தனை தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்குது. 11வது ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது. ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுனா என்னங்க, இதுதான் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நானும் அப்படி தான் நினைக்கிறேன். துணிவு வந்து ஆக்ஷன் பயங்கரமான கலந்த ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம். அது வந்து மேக்சிமம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பயங்கரமாக வரும். அதில் ஒரு சென்டிமெண்ட் துணிவில் இருந்தால் மட்டும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையா வருவாங்க. ஓகேவா? அப்போ வந்து ரொம்ப ஒரு அடிதடி ஆடியன்ஸ்னால் ரொம்ப கஷ்டமான மூவ் ஆகிறது, கஷ்டமாக இருக்கும். அதேமாரி வாரிசு 11 ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து சென்டிமெண்ட் ஓவராக இருக்குது. எப்படின்னா சீரியல் மாதிரி சொல்லிங்கலாம். சீரியல் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் ஃபேமிலியில் இருக்காங்க? 7 மணி ஆகுனா டிவி தந்தால் 10-11 மணி தான் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சீரியல் சென்டிமெண்ட்டான ஒரு விஷயங்கள் இந்த படத்தை இருக்குது பார்க்கும்போது தெரியுது. வம்சி ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். நான் டப்பிங் நிறைய படம் பார்த்துருக்கேன். எல்லாம் வந்து ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சப்போஸ் வந்து ஆக்ஷனாக இருந்துச்சு வச்சிங்களா, ஃபர்ஸ்ட் டே வந்து கூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறமேல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வரதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதான் ஃபேக்ட். ஆனால் இந்த வாரிஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டோரியாக இருந்து ஒரு சென்டிமெண்ட்டை கொடுத்துட்டான்னு வச்சிங்களா, அப்பா தட்டி விடு தாறுமாறு அந்த படத்துக்கும் நம்ம கூட்டம் வந்துடும். தலை படத்துக்கும் தட்டி விடு தாறுமாறு ஃபைட் ஆக்ஷன் ரொம்ப ஃபீலிங் சீன் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு எங்களுக்கு டவுட் இருக்கும், நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுதுன்னா என்னப்பா இது, ஒரே டைம் ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ காசு தான். ஓகே, வாய்ஸ் வந்து ரிவ்யூ சொல்லியிருப்பேன். அது உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே டிஸ்கஸ் கொடுங்க. அந்த வாய்ஸ் ட்ரெய்லர் ரிவ்யூ நீங்கள் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் எப்படிப்பா ஒரே டைமில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஒரே டப்பிஸில் ரிலீஸ் ஆகணும், கண்டிப்பாக பாதிப்பு எல்லாத்துக்கும் வசூலில் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கும். எல்லாத்துக்குமே தேட்டர் இருக்கும், உரிமையாக இருக்கும், ப்ரொடியூசர் கொஞ்சமாக இருக்கும். இருந்தாலும் 8 வருஷத்துக்கு அப்புறமேல விஜயும் அஜித்தும் ஒன்றா வராங்கங்கும் போது சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறது. இது எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, சென்னை பொறுத்தவரைக்கும் சும்மா ஸ்டார்ட்டாக சொல்லிடுறாங்களேன். ஒரு நிறைய தேட்டர் இருக்கும். இங்கே ஒரு தேட்டர் இருக்கும், 1 கிலோமீட்டர் ஒரு தேட்டர் இருக்கும், 5 கிலோமீட்டர் ஒரு தேட்டர் இருக்கும். அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு தேட்டரில் வந்து ஃபஸ்ட் தேட்டரில் வந்து ஃபுல்லாக வந்து துணிவு இதை போட்டாங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறமேல இன்னொரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா வாரிஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போவோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. எப்படியோ படம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நான் வீடியோவில் இருக்கேன், நீங்கள் எந்தளவு வீடியோவில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதை விட பிறகு உங்களுக்கு பாய்.